ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரீட்டா ஸ்டார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட்டி அப்படின்ற டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ யூனிட்டி அப்படின்றத தமிழில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிட்டியை பேஸ் பண்ணி நிறைய ப்ராவெப்ஸ் இருக்குது. அதில் ஒரு சிலர் தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, ஒற்றுமைய பலம் இப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சரி, யூனிட்டி எதுக்கு தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் அந்த பிரச்சனையை சுலபமாக நம்மளால் ஓவர் கம் பண்ணி வர முடியும். அதுக்கு தான் யூனிட்டி ரொம்பவே முக்கியம் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம யூனிட்டியை பேஸ் பண்ணி ஒரு குட்டி ஸ்டோரியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியை நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த ஸ்டோரி ஒரு சில நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ரீட்டா ஸ்டார்ட்ஸ் அப்படின்ட்டு நான் அக்கௌண்ட்டில் இருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு சில மாடுகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் மேய்ச்சலுக்காக போவாங்க. இவங்க வந்து டெய்லி குட்டி குட்டி சண்டை போடுவாங்க, ஆனால் திருப்பி சேர்ந்துப்பாங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய சண்டையாயிடுச்சு. பெரிய சண்டையானதுக்கப்புறம் மாறி மாறி ஒருத்தரை ஒருத்தர் திட்டிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுத்தமாக பேசவே கூடாது அப்படின்ட்டு எல்லா மாடுகளுமே பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு திசையில் இருந்து மேய்ஞ்சிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதே நிலைமை நிறைய நாளுக்கு நீடிச்சுட்டே இருந்தது. இதெல்லாம் நோட்டமிட்டு இருந்தால் ஒரு சிங்கம் என்ன பண்ணிச்சு, இவங்கெல்லாம் தனியாக இருக்காங்க அப்படின்ட்டு டெய்லி நமக்கு வந்து ஒரு மாடு நம்மளோட பசியம் தான் ஆச்சிடும் அப்படின்ட்டு டெய்லி ஒரு மாடை வந்து சாப்பிட பிளான் போட்டுச்சு. அதே போல் என்ன ஆயிடுச்சு, அடுத்த நாள் வந்து இந்த மாடுகளும் மேய்ச்சலுக்கு வருது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் நிற்குது. இந்த சிங்கம் கரெக்டாக பார்த்து ஒரு மாடை போய் அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் மற்ற மாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம இனிமேல் சண்டை போடக்கூடாது, சண்டை போட்டதுனால தான் இப்போது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை இழந்துட்டோம் அப்படின்ற பண்ண தப்பை வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மறுநாள்லேருந்து இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருக்காங்க. அதே போல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு இடத்துல வந்து மேய்ச்சலுக்காக நிற்கிறாங்க. இதை வந்து இந்த சிங்கம் பார்த்துட்டு இருந்து திருப்பி இன்னொரு மாடை வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு கிட்ட வருது. ஆனால் அந்த மாடு என்ன பண்ணுது அப்படின்னா, ஓடி போயிட்டு தன் கூட்டத்துக்குள்ள போய் சேருது. இந்த மாதிரி என்னை சிங்கம் வந்து துரத்திட்டுருக்கு என்னை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. உடனே எல்லா மாடுகளும் என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துக்கிட்டு அந்த சிங்கத்தை வந்து முட்டுறதுக்காக வராங்க. அந்த சிங்கத்தையும் வந்து முட்டிட்டாங்க. முட்டி இப்போது தன்னோட யூனிட்டியோட பவரை வந்து காட்டுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதே போல் இதில் இருக்க மாரலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ வித பிரச்சனையாக இருந்தாலும் சிங்கம் எவ்வளோ பெரிய உருவம் நீங்களே சொல்லுங்களேன். சிங்கம் எவ்வளோ பெரிய உருவம், ஆனால் சாதாரண மாடால் மேற்கொள்ள முடிஞ்சுது. எப்படி? அவங்க யூனிட்டியாக ஒன்றா சேர்ந்து அதை பண்ணும் பொழுது. அதை போல் தான் நம்ம கூட ஸ்கூல்லேயோ இல்லை காலேஜ்லேயோ இல்லை ஒரு வேளை நம்ம வேலை செய்கிற இடங்கள்லையோ, ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க கூட நம்ம வந்து யூனிட்டியை தான் நிறையா வளர்த்துக்கணும். ஸோ நம்ம அவங்க கூட சண்டைகளையோ சச்சரவுகளையோ வந்து வளர்த்துக்கக்கூடாது. ஸோ எவ்வளோ டைவர்சிட்டிஸ் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல யூனிட்டியோட பவர் தான் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் எந்த வித ப்ராப்ளமையும் ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வர முடியும். அதே போல் தாங்க இப்போது நம்ம இருக்கிற கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனையும் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் இதை வந்து மேற்கொள்ள முடியும். ஸோ இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து டெம்பரவரி தான். ஸோ நம்ம யூனிட்டியாக ஒன்றா சேரணும். ஸோ இதை தான் வந்து காட் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம எப்போ ஒன்றா சேர்கிறோமோ எல்லா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸும் மாறும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு காட் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் தருவாங்க. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை பண்ணுறதா இருந்தாலும் நம்ம யூனிட்டியோடு பண்ணணும். ஒரு மாடால் சிங்கத்தை கொல்ல முடியல பார்த்தீங்களா, ஆனால் பல மாடுகள் சேர்ந்த பொழுது அந்த சிங்கத்தை கொண்டாங்க. அதை போல் தான் ஒரு கை தட்டினா ஓசை வரவே வராது, இரு கைகள் சேர்ந்து தட்டும் பொழுது அந்த ஓசை எவ்வளோ சவுண்டாக இருக்கும். அதை போல் நம்ம யூனிட்டியாக சேர்ந்து செய்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு பெரிய அப்ளாஸை நமக்கு கொடுக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பில் நடந்துக்கோங்க. ஸோ லைஃப்பில் யூனிட்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இதை தான் காட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்மளோட சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ எல்லாருமே ஒற்றுமையாக இருங்க. ஸோ நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.